எல்லாருக்கும் வணக்கம். இது உட்வொர்க் தமிழ். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, டிவி கேபினட்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர், கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து டிவி கேபினட்ஸ் பார்க்க போறோம். அது எவ்வளவு ஹைட்னா, ஹைட் வந்து 6.5, அகலம் வந்து 6. 6 டோர் வருது, சின்ன சின்ன டோர் தான். டிப் வந்து 8 இன்ச் வரும், அவ்வளவுதான். பேக்ஷீட்டோட சேர்த்துனா ஒரு 9.5 இன்ச் அந்த ரேஞ்சுக்கு வரும். சைடு வந்து சின்ன சின்ன குட்டிக்கிட்டு பாக்ஸ் வந்த மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள நிறைய டீட்டெயிலா சொல்லியிருப்பேன், எவ்வளவு பட்ஜெட் என்ன ரேட்டுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நாளைக்கு சண்டே ஃபுல் வீடியோ நம்ம பார்ப்போம். அதுக்கு டீட்டெயிலாக எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ கண்டினியூ பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொள்ளப்பலாம். ரூமுடைய அளவு பார்ப்போம். ரூமுடைய அளவு 8x10. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அகலம் வந்து 8, நீளம் வந்து 10. ஏன்னா 6x6 தான் இந்த டிவி கேபினுடைய அளவு. ஒயிட் மைக்கா, அதாவது பேக்கில் ஒட்டுற மைக்கா, அதாவது உள்ளே ஒட்டுற மைக்கா வந்து 1. கலர் மைக்கா கிளாஸி 0.8, இது 0.8, 8x4 ஷீட்டு. ஒயிட் 1, டார்க் 1. இது உட்டன் ட்ரெயின்ஸு, டார்க் 1. இது இப்படி கணக்கு போட்டால் இது 0.8 ஒரு 1200 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்கும். உங்கள் ஊரில் என்ன ரேட் இருக்குதுன்னு தெரியாது. பொதுவாக இங்கே இருக்கிற ரேட்டை நான் மேட்ச் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து 8x4 3/4 இன்ச் ப்ளைவுட் 2. 8x4 3/4 இன்ச் ப்ளைவுட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்டில் டிவி செய்யும்போது, ஏன்னா பின்னாடி சீட் ஒட்டியிருக்கும்ல, அது பேலன்ஸுக்கு அது ஸ்க்ரூ போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும். 1/2 இன்ச் போடலாம், போட்டாலே அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. 3/4 போடுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. இதுக்கு மொத்தமாகவே 2 ஷீட் ஆகுது. சைடு பாக்ஸ் எல்லாம் அதெல்லாமே வந்துடும். அதிலே கலர் மைக்கா பார்த்தீங்கன்னா 2 மைக்கா கம்பல்சரி எடுக்கணும். அடுத்து வந்து ஒயிட் மைக்கா, உள்ளே ஒட்டுற மைக்கா 1 எடுக்கணும். இதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டு 45 ரூபான்னு கணக்கு போட்டாலே ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு 1500 வச்சுக்கோங்க, 3000 ரூபா. அப்புறம் கலர் மைக்கா அது ஒரு 2200 400, மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக கணக்கு போடும்போது ஒரு 7-8000 ரூபா இந்த டிவி கேபினட்டுக்கு உங்களுக்கு செலவாகும். நீங்கள் எடுத்து கொடுக்குற மெட்டீரியலை பொறுத்து ஆவரேஜாக, இதுக்கு மேலே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 200 ரூபா. அவுட்ரு நீங்கள் 6x6 6x7 அப்படி கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 6x7 போட்டிங்கனாலே உங்களுக்கு 200 ரூபா போட்டால் லேபர் எவ்வளோன்னு வந்துடும். மேக்ஸிமம் அதுக்குள்ளேவே வந்துடும் எல்லாமே. இதில் வந்து ட்ராவ் நம்ம வந்து போட முடியாது. ஏன் ட்ராவ் போட முடியாதுன்னா, 1.5 அடி இருக்கணும், இல்லைனா 1.5 கால் இருக்கணும். 1.5 கால்னால் அதாவது 16 இன்ச் டிப்த் இருக்கணும். 16 இன்ச் இருந்தால் தான் வீல் வந்து 11 இன்ச் 11.5 இன்ச் வரும். வீல் சைடில் ட்ராவ் போடுறதுக்கான வீல் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ணணும். ஏன்னா இது வெறும் 9 இன்ச் தான் டிப்த் இருக்குது. ஏன்னா ரூமுடைய அகலமும் நீளமும் கம்மி. அப்போது சோஃபா அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லி நம்ம அதை வந்து கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலே டைட்டில் எண்டிலையும் இருக்கும். நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். நான் செய்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200, லேப்டுக்கு 180. நீங்கள் எங்கே எவ்வளோ தூரம் இருக்கிறீங்கன்ற பொறுத்து அதுக்கு வந்து நம்ம பேசிக்கலாம். தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். வேலை பிடிச்சிருக்கா, வேலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, நாளைக்கு ஃபுல் வீடியோ சண்டே கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லுவேன். ஏன்னா டிவி கேபினட்டுக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இப்போது என்ன ஆச்சுன்றது. நீங்கள் எந்த ரேஞ்சில் வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி என்ன மாடல் வேணாலும் செய்யலாம். இந்த அளவுக்கு சிம்பிளாக